ஃபிட்னஸை சரியாக மெயின்டைன் செய்ய முடியவில்லை, எல்லா போட்டியிலும் தொடர்ந்து விளையாட முடியவில்லை என்று ஃபிட்னஸ் பர்சனையால் தனது கேப்டன் பதவியை இழந்தார் ஹர்திக் பாண்டியா. ராகுல் டிராவிட் தலைமையில் இந்திய அணி விளையாடி வந்தபோது பாண்டியா தான் அடுத்த கேப்டன் என்பது திட்டமாக இருந்தது. ஆனால் கௌதம் கம்பீர் புதிய தலைமை பேச்சாளராக பொறுப்பேற்ற பிறகு ஃபிட்டான கேப்டனோடு தான் தன்னால் பயணிக்க முடியும் என்று தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரிடம் தெளிவாக சொல்லிவிட்டார். இதனால் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக தொடரப்போவதில்லை என்றும் சூர்யா தான் கேப்டன் என்று பிசிசிஐ அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது. பொதுவாக எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் நீ ஃபிட்டாக இல்லை, இதற்கு தகுதியில்லை என்று ஓரம் கட்டினால் அதைவிட பெரிய சங்கடம் எந்த ஒரு பிளேயருக்கும் இருக்காது என்று கூறலாம். இதனால் பாண்டியா மீண்டும் வலுவான கம்பேக்கை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பாண்டியா சமீபத்தில் பயிற்சி எடுக்கும் புகைப்படங்கள் வெளியானது. இதில் ஹர்திக் பாண்டியா ரெட் பாலை வைத்து பயிற்சி எடுப்பதை பார்க்க முடிந்தது. இதனால் பாண்டியா டெஸ்ட் கிரிக்கெட்டில் மீண்டும் கம்பேக் கொடுக்க போகிறாரா, ஒயிட் பால் கிரிக்கெட்டிலே சரியாக அவருடைய ஃபிட்னஸை மெயின்டைன் செய்ய முடியவில்லை, பின்னர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எப்படி கம்பேக் கொடுப்பார் என்று பல கேள்விகளை எழுப்பியது. இந்த நிலையில் தற்போது வெளியான தகவலின்படி ஹர்திக் பாண்டியா மீண்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கம்பேக் கொடுக்கும் முனைப்பில் தான். பயிற்சி எடுத்த போது ரெட் பாலை வைத்து பந்து வீசி பயிற்சி எடுத்ததாகவும் பின்னர் ரெட் பாலை எதிர்கொண்டு பேட்டிங் பயிற்சி எடுத்ததாக தகவலானது வெளியாகி உள்ளது. குறிப்பாக டொமஸ்டிக் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பாண்டியா விளையாட உள்ளதாக தகவலானது வெளியாகி உள்ளது. இதன்படி வருகிற நியூசிலாந்து சீரீஸ் அல்லது ஆஸ்திரேலிய சீரீஸில் ஹர்திக் பாண்டியா விளையாடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதில் நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸை பார்த்தோம் என்றால் இந்த சீரீஸில் ஹர்திக் பாண்டியா அணியில் இடம்பெற்று விளையாட வேண்டும் என்பது கட்டாயமான விஷயம் இல்லை. ஏனென்றால் போதுமான ஸ்பின்னர்கள் ஃபாஸ்ட் போலர்கள் அணியில் இருக்கின்றனர். ஆனால் ஆஸ்திரேலிய மண்ணில் விளையாடும் பொழுது ஷர்துல் தாகூர் தவிர்த்து ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நிச்சயமாக தேவைப்படும். இந்நிலையில் ஹர்திக் பாண்டியா டெஸ்ட் கிரிக்கெட்டில் கம்பேக் கொடுத்தால் இந்த ஆஸ்திரேலிய சீரீஸில் இந்திய அணியின் பலமானது அதிகரிக்கும் என்று கூறலாம். எனவே தற்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் பாண்டியா மீண்டும் கம்பேக் கொடுப்பதாக கூறப்படும் பட்சத்தில் ஆஸ்திரேலிய சீரீஸில் கம்பேக் கொடுப்பாரா இல்லை நியூசிலாந்து சீரீஸில் கம்பேக் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக பாண்டியா மீண்டும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடினார் என்றால் தனது ஃபிட்னஸை நிரூபிக்க இதைவிட பெரிய சந்தர்ப்பம் இருக்காது. குறிப்பாக இது குறித்து பேசுள்ள ஹர்ஷா போக்லே பாண்டியா தனது கெரியரின் புதிய அத்தியாயத்தை இனிதான் ஆரம்பிப்பார் என்று கூறியுள்ளார்.